விளைச்சல் மற்றும் வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேடு காய்கறி வளாகத்தில் வெங்காயத்தின் விலை தொடர்ந்து 70 ரூபாய் அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விற்பனை செய்யப்பட்டு வந்த வெங்காயத்தின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இல்லை என்கிறார் நமது செய்தியாளர் நவசக்தி. கோயம்பேடு சந்தையில் வந்து மார்க்கெட் நிலவரங்கள் அதே போன்று கடந்த ஒரு வாரங்களாக என்ற விலைகள் இருந்ததோ அதே விலைதான் இன்றைக்கும் நீடித்து வருகின்றது. குறிப்பாக வெங்காயத்தின் விலை வந்து பெரிய வெங்காயத்தின் விலை வந்து கிலோ வந்து 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை வந்து விற்கப்படுகின்றது. அதே போன்று சாம்பார் வெங்காயத்தினுடைய விலைகளும் வந்து 60 ரூபாய் முதல் 65 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வெங்காயத்தின் விலையானது கடந்த சில வாரங்களாக வந்து 75 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் மீண்டும் தற்பொழுது வரை அதே நிலைதான் நீடித்து வருகின்றது. இன்றைய நிலவரப்படி பெரிய வெங்காயத்தின் விலை வந்து 70 முதல் 80 வரை விற்கப்பட்டு வருகிறது. அதே போன்று பூண்டின் விலை சொல்லப்போனால் 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை பூண்டுகள் விலை விற்கப்படுகின்றது. இந்த ஆண்டு துவக்கம் முதல் பூண்டுகளின் விலை வந்து ஒரு கடுமையான விலையேற்றத்தை வந்து சந்தித்தது. இந்த ஆண்டு இறுதி வரை வந்து பூண்டின் விலை இதே நிலை நீடிக்கும் என்றும் வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது. தக்காளியின் விலை இன்றைய நிலவரப்படி 40 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றது. அதாவது நாட்டு தக்காளிகள் வந்து 30 ரூபாய்க்கும் பெங்களூர் தக்காளிகள் 40 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றது. அதே போன்று கத்திரிக்காயின் விலை வந்து கிலோ வந்து 40 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரைக்குள் விற்கப்படுகின்றது. அதே போன்று காலிஃப்ளவர் கிலோ 50 ரூபாய்க்கும் பீன்ஸ் வந்து 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த காய்கறிகளுடைய விலையேற்றம் வந்து இது வந்து ஒரு சராசரியான ஒரு விலையேற்றத்திலேயே அதாவது குறைவான விலைக்கும் இல்லாமல் மிகவும் அதிகமான விலைக்கும் இல்லாமல் இந்த சராசரியான விலையேற்றம் வந்து தொடர்ந்து நீடித்து வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றார்கள். இந்த விலையேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து வறட்சியின் காரணமாக விளைச்சல் வந்து குறைவானதனாலும் போக்குவரத்துகளில் வந்து அதிகமான சேதாரங்கள் உருவாகுவதாலும் விளைச்சலில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பினாலும் வந்து இப்போது ஒரு மூட்டை வெங்காயத்தில் வந்து அதிகமான பாதிப்புகள் அழுகி போய் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதால் 10 கிலோ மட்டுமே வந்துட்டு ஒரு விற்கக்கூடிய ஒரு அளவிற்கு இருப்பதாகவும் வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது. இதனால் இந்த விலையேற்றம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சராசரியாக நீடித்து வருவதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து மார்க்கெட் நிலவரத்தில் இந்த வாரம் முதல் அடுத்த வாரம் முதல் இதே விலை வந்து நீடிக்கும் என்று வியாபார தரப்பில் கூறப்படுகிறது. வெங்காயத்தின் விலை முதல் மற்ற காய்கறிகளின் விலையும் வந்து அதே சராசரியான விலை நிலவரமே தற்பொழுது வரை நீடித்து வருகின்றது. கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் நவசக்தி.